எல்லோருமே குற்றவாளிகள் என்ற தோரணையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிக்கை. சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அமைச்சர் செயற்படுவதாக வடமாகாண மீனவ அமைப்புகள் குற்றச்சாட்டு. கோதுமை மாவிலை அதிகரிப்பால் பான் உற்பத்தியாளர்கள் பாதிப்பு. கிளிநொச்சி மாவட்டத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான 2வது தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை. நிபா வைரஸ் தொற்றால் கேரளாவில் 12 வயது சிறுவன் உயிரிழப்பு. பஞ்சீர் மாகாணத்தை கைப்பற்ற தலிபான்கள் கடும் யுத்தம். அமெரிக்கா ஓபனில் 4வது சுற்றுக்கு முன்னேறினார் அலெக்சாண்டர் ஸ்வெரவ். இதில் திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் செய்திருந்தார். அது ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்று உருவாக்கின அறிக்கை. அதனுடன் இணைந்து ஒரு கடிதத்தையும் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதில் அவர்கள் முக்கியமாக சொல்வது என்னவென்றால், பான்கி மூன் அவர்கள் உருவாக்கிய தர்ஷ்மன் தலைமையிலான அந்த விசாரணை குழுவில் விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றன என்றும் அவை விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே விடயத்தை இவர்கள் தங்களது அறிக்கையிலும் முதன்மைப்படுத்தி 2 தரப்புமே இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த 2 தரப்புமே யுத்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறது என்பது நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வரக்கூடிய ஒரு சமயத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் வந்து பல்வேறுபட்ட தீர்மானங்களை உருவாக்கி இலங்கை அரசாங்கம் அதனை செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஐநாவுக்கு அனுப்பக்கூடிய அறிக்கையில் விடுதலை புலிகளும் அரசாங்கமும் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றன என்ற விடயத்தை சமத்துவப்படுத்தி, ஆகவே இதில் அதாவது வந்து எல்லோருமே குற்றவாளிகள் என்ற ஒரு தோரணையில் ஒரு அறிக்கையை எழுதுவதென்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சரியான வழிமுறையாக எங்களுக்கு தென்படவில்லை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆகவே அவர்கள் வந்து விடுதலை புலிகள் யுத்த குற்றம் செய்தார்களா இல்லையா என்பதை ஆராய வேண்டியது ஒரு விசாரணை கமிஷன் வருகிற பொழுது அவர்கள் ஆராய்ந்து கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே அப்படியான ஒரு அறிக்கையில் தேவையற்ற விஷயங்களை உள்ளடக்குவது என்பது உண்மையாகவே ஒரு பொருத்தம் இல்லாத விடயம். இலங்கை அரசாங்கம் முழுக்க முழுக்க விடுதலை புலிகள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தான் குற்றச்சாட்டுகள் செய்கிறார்களே தவிர தங்களது இராணுவத்திலே எந்த குற்றங்களையும் இழைக்கவில்லை என்றால் அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எமது தமிழ் தரப்பு அல்லது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்லது தமிழ் மக்களுடைய விஷயங்களை கையாளுபவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உருவாக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்பது இருதரப்புமே யுத்த குற்றங்களை புரிந்திருக்கிறார் என்று ஒரு பொதுப்படையாய் பேசுவதென்பது இதனுடைய இந்த பிரச்சனையினுடைய காத்திரத்தன்மையை கூட இல்லாமல் செய்யும் என்ற ஒரு அச்சம் விளைகின்றது. ஆகவே தான் நான் நம்புகின்றேன், அவர்களுடைய இந்த அறிக்கை ஏற்புடைய ஒரு அறிக்கை அல்ல. அது தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்புகின்ற பொழுதும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை இனிமேலாவது அவர்கள் புரிந்து கொண்டு செயற்படுவதன் சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். வடக்கு மாகாண மீனவர்களின் மீன்பிடி விவகாரம் தொடர்பாக அமைச்சருக்கு எடுத்து கூறிய போதும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல செயற்படுவதாக வடமாகாண மீனவ அமைப்புகள் தெரிவித்துள்ளனர். ஜால் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது வடமராட்சி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் நா வர்ணகுலசிங்கம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைக்கு கடற்பரப்பில் எவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, தெரிந்தும் தெரியாமலும் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எமது மீனவர்கள் காங்கேசோதுரில் இருந்து கட்டுக்காடு வரையும் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு தொழுது போகிறவர்களை இழந்து 1-2 மாசமாக சில குடும்பங்கள் பட்டினித்தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எந்த விதமான தொழில் உபகரணங்களும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அந்த மீனவர்கள் எமது கடற்பரப்பில் வலை விட்டுட்டு இருக்கும் பொழுதும் 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் சேர்ந்த மீனவர் இழுவப் படகுகள் வந்து எமது மீனவற்ற வலைகளை வெட்டி செல்லும் பொழுது 2 மீனவ பகுதிக்கும் கைகலப்புகள் வந்து கல்லால் ஏற்பட்டு சேதங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு உள்ளூர் இழுவப் படகு வந்து அடித்து கொண்டு போவதுன்னு சொல்லி காங்கிரஸ் சொந்தரிலிருந்து சேந்தாங்குளத்திலிருந்து பலாலி அடுத்தது ஆதியோரடி எல்லாரும் இடத்திற்கு ஒரு முறைப்பாடு
தலைவர் நீங்கள் ஒட்டியா மோட்டர் சைக்கிள் உடல வேறு அரை கிலோமீட்டர் வந்து அடிக்கிறோம். சேந்தாங்குளத்து பையன் சொல்றான் அரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த தொழிலாத்தையும் அழிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் போறோம். பொறுமையா இருந்தோம். இன்றைக்கு ஒரு முடிவு வந்தது, இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு முடிவு காட்டுறதுக்காக நாங்கள் செய்தி நாங்கள் கூடிய செய்தி ஊடாக நாங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவலை தெரிவிக்க போறோம். அதை முடிச்சு போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் முடிவெடுப்போம். ஏனென்று சொன்னால் மாதவேலுக்கோ அல்லது சேந்தாங்குளத்துக்கோ காங்கிரசுங்கிற பலாளிக்கெல்லாம் வந்து பதில் சொல்றதுக்குரிய சமாசமங்கள் இல்லை. அப்போ அவர்களும் வந்து எங்களோட சேர்ந்து எங்களது செயற்பாட்டுக்கு ஈடாகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே இந்த கடத்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் சொல்லி போட்டோம், நிறுத்து நிறுத்தன்னு சொல்லியும் செவிடன் காதல சாங்குதிரை மாதிரி கிடக்க அவருக்கு. ஏனென்றால் நாங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லல, உள்ளூர் உழுவ படகையும் கடமை குடையையும் சுருக்கு வலையையும் இந்தியா அலுவலகம் இந்திய தொழிலையும் வந்து என்னதான் நாங்கள் செய்யும் போ செய்யும் சொல்லி நாங்கள் சொல்லி அது செவிடன் காதல சாங்குதிரை மாதிரி கிடக்கு. இந்த யாழ் மாவட்டத்தில் கடத்தொழிலாளர்கள் ஒரு பெரிய அமைப்பு, எங்களாலையும் சில முடிவுகள் எடுக்க தெரியும், முடிவுகள் எடுப்போம், நாங்களும் சில முடிவுகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். ஏனென்று சொன்னால் இப்போ இது நாங்கள் வந்து இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் கடைசியாக தெரிவிக்கிற வசனம், நாங்கள் சில நேரத்தில் கொரோனா சங்கிலி தொடர் போராட்டம் ஒன்று செய்கிறதாக தீர்மானித்திருக்கோம். எங்களுக்கு இதிலே சரியான ஒரு முடிவு வரையில்லை, இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரையில்லைன்னு சொன்னால் ஒரு கொரோனா சங்கிலி தொடர் போராட்டமும் அதை செய்து முடித்து கொண்டு இந்த கொரோனா ஒரு இடைவெளி வரமாக இருந்தால் இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு ஒரு கடுமையான ஒரு போராட்டமும் அதுக்கும் எங்களுக்கு ஒரு சரியான முடிவு வரையில்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லா படகுகளையும் கடலில் இறக்கி கருத்தக்கொடி போராட்டம்னு சொல்லி கடலில் செய்வதற்காக ஒரு முடிவுகள் தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கோதுமை மாவின் விலை அதிகரிப்பால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் நாளாந்த தினக்கூலி வேலையாட்கள், பேக்கரி உற்பத்தியாளர்கள், தேநீர்கடை உரிமையாளர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 10 வருட காலமாக கோதுமை மா உணவுப் பொருட்கள் வடமாகாணத்தில் ஒரே விலையில் விற்பனை செய்யப்பட்டன. தற்பொழுது கோதுமை மா விலை அதிகரிப்பால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அரசாங்கம் இதற்கு சீனியை போன்று ஓர் உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் பேக்கரி உணவு உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் பாதிக்கப்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 30 வயதுக்கும் மேற்பட்ட இரண்டாவது தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை முதல் இடம்பெற உள்ளது. கிளிநொச்சி பிராந்திய தொற்று நோயாளர் மருத்துவர் டிமால் அருமைநாதன் இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடானது நாளை காலை 9 மணி முதல் ஆரம்பிக்கப்படும். 65,000 தடுப்பூசிகள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் உள்ள பல இடங்களில் இம்முறை தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம். மக்கள் ஓரிடத்தில் செறிவாக கூடுவதை தவிர்க்கும் முகமாக இந்த பல இடங்களில் இந்த செயற்பாடானது நடைபெறப்போகின்றது. இந்த ஊரடங்கு காலத்திலும் நீங்கள் உங்களுடைய தடுப்பூசி அட்டையை காண்பித்து அச்சமின்றி சென்று தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். கரச்சி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 இடங்களிலும், கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 இடத்திலும், பூநகரி 3, பழை 1 இடத்திலும் இந்த தடுப்பூசி ஏற்ற செயற்பாடானது நடைபெறும். கரச்சி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி, புனித திரேசா வித்தியாலயம், பிரதேச வைத்தியசாலை உருத்திரபுரம், வட்டக்கச்சி மத்திய கல்லூரி, அக்கராயன் மகாவித்தியாலயம், பாரதிபுரம் மகாவித்தியாலயம் ஆகிய இடங்களில் தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடு நடைபெறும். கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் புன்னை நீராவி GTMS, பிரமந்தனாறு கிராம அலுவலகம், தருமபுரம் மத்திய கல்லூரி, கல்மடுநகர் GTMS, முருகானந்தா GTMS, பரந்தன் கிராம அதிகாரி அலுவலகம் ஆகிய இடங்களில் தடுப்பூசி ஏற்றப்படும். பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆதார வைத்தியசாலை முழங்காவில், பிரதேச வைத்தியசாலை பூநகரி, பிரதேச வைத்தியசாலை வேரவில் ஆகிய இடங்களிலும், பழை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பழை மத்திய கல்லூரியிலும் தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடானது நாளை காலை 9 மணி முதல் ஆரம்பிக்கப்படும். மன்னார் உப்புக்குளம் கடற்கரை பகுதி கடந்த 20 வருடங்களுக்கு மேல் பாவனையின்றி கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும் சுமார் 70 அடி உயரமான தண்ணீர் தாங்கி சரிந்து விழக்கூடிய நிலையில் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இதனால் அதன் சுற்றுச்சூழலில் வசித்து வரும் மக்கள் தினமும் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதுடன் அதன் அருகே உள்ள பீச் ரோட்டில் மக்கள் அச்சத்துடன் பயன்படுத்தியும் வருகின்றதாக மன்னார் மக்கள் நல்லாட்சி மன்றத்தின் பொதுச் செயலாளர் எம் ஜூனுஸ் கானூன் தெரிவித்துள்ளார்.
தற்போது அபாய நிலையில் காணப்படும் தண்ணீர் தாங்கிக்கு முன்பு காணப்படும் பாதையை அப்பகுதி மக்களும் ஏனைய மக்களும் அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இவ்விடயம் தொடர்பில் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு எதிர்வரும் காலங்களில் அனர்த்தம் ஏற்பட்டு உயிர்ச்சேதங்கள் ஏற்படுவதற்கு முன் விரைந்து செயல்பட்டு தண்ணீர் தாங்கியை உடன் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இப்பிரதேச மக்கள் சார்பாக பணி அன்புடன் வேண்டி நிற்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழக கடல் வழியாக கனடாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தமை தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை மேற்கொண்டுள்ளது. தமிழக கடல் வழியாக கனடாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று மாலை ராமநாதபுரத்தில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. இலங்கை புத்தளம் பகுதியைச் சேர்ந்த 24 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு குழந்தை என 27 பேர் படகு ஒன்றின் மூலம் கடல் வழியாக கடந்த ஜூன் மாதம் 11 தேதி தூத்துக்குடி வந்தனர். கேரளா வழியாக கனடா செல்ல திட்டமிட்டு மதுரையில் தங்கியிருந்த 27 பேரையும் ராமநாதபுரம் மதுரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் இலங்கையில் இருந்து கனடா தப்பி செல்ல மங்களூரில் பதுங்கியிருந்த இலங்கை தமிழர் 32 பேரை மங்களூர் கியூ பிரிவு போலீசார் ஜூன் மாதம் 11 தேதி மாலை கைது செய்துள்ளனர். இவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே மரக்காயர் பட்டணத்தில் சிலர் அடைக்கலம் கொடுத்து வேதானை கடற்கரையில் இருந்து மர்மப்படகில் இலங்கைக்கு தப்பிச் செல்ல உதவியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி இலங்கை தமிழர்கள் சிலரை மங்களூர் தனிப்படையினர் ஜூன் மாதம் 20 தேதி அழைத்து வந்து வேதானை கடல் பகுதியில் நேரடி விசாரணைகளை மேற்கொண்டனர். பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு சமீபத்தில் மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிகாரி சண்முகம் தலைமையில் ஒரு குழுவினர் நேற்று ராமநாதபுரம் வந்தனர். மண்டபம் அருகே வேதானை, சீனியப்பா, தர்கா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை பார்வையிட்டனர். இலங்கை தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சந்தேகிக்கப்பட்ட ஒருவரை பிடித்து ராமபுரத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டனர். மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையின் அபிவிருத்தி தொடர்பாக பிரதேச மக்கள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதற்கமைய ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களின் ஆலோசனை மற்றும் பணிப்புரையின் பேரில் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி பராமேஸ்வரன் அவர்களின் பங்கு பெற்றுதலுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டு இன்றைய தினம் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பாக வைத்தியசாலையின் வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் MRF பஹிமா அவர்களிடம் கேட்டறிந்து கொண்டனர். மேலும் மஸ்கெலியா சாமிமலை பிரதேச பொதுமக்களின் நலன் கருதி வைத்தியசாலையின் குறைபாடுகளை அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் விசேட குழுவினர் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யோக கொரோனா அறைகளில் காணப்படும் குறைபாடுகளும் கொரோனா நோயாளர்களை கொண்டு செல்வதற்கான பாதையும் செப்பனிடப்படவுள்ளது. அதேபோல் இவ்வேலை திட்டங்களை மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்தின் ஒத்திஒத்தர்களால் இன்றைய தினம் மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் வாரத்தில் வேலைகள் நடைபெறவுள்ளது. மேலும் இப்பிரதேசத்தில் காணப்படும் கொரோனா நோயாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு அனைத்து விதமான சிகிச்சைகளையும் வழங்குவதற்காக இந்நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியசாலையில் அனைத்து விதமான அபிவிருத்தி வேலைகளும் வெகு விரைவில் நிறைவு பெற்ற பின்னர் பொதுமக்களின் பாவனைக்காக கையளிக்கப்படவுள்ளது. இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபத்தலைவர் கணபதி கனகராஜ், பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் அவர்களின் பிரத்யோக செயலாளர் ராஜன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இளைஞரணி பொதுச் செயலாளர் அர்ஜுன் ஜெயராஜ், மஸ்கெலியா பிரதேச சபை தவிசாளர் ஜி செண்பகவள்ளி, மஸ்கெலியா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் மஸ்கெலியா நகர வர்த்தகர்கள் உட்பட வைத்தியர்களும் கலந்து கொண்டனர். ஜாழ்ப்பாணம் அச்சுவெளி பகுதியில் நேற்று இடம்பெற்ற மரணச்சடங்கு ஒன்றில் சுமார் 600 பேர் கலந்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 தேதி மின்னல் தாக்கி உயிரிழந்த நபர் ஒருவரின் இறுதிச் சடங்கிற்கு குறித்த நபர்கள் பங்கேற்றுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த இறுதிச் சடங்கை குறித்த நபருடன் பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் கிராமத்தினர் இணைந்து ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமலாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இறுதிச் சடங்கிற்கு சிறுவர்களும் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நல்லூர் முருகனாலய வருடாந்த மகோத்சவத்தின் தேர் உற்சவத்தை முன்னிட்டு நல்லூர் கோவில் வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் நல்லூர் ஆலய தேர் உற்சவத்தினை தரிசிக்க அடியவர்கள் ஆலயத்திற்கு வருவதை தடுக்கும் முகமாக நல்லூர் ஆலய வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜால் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் 100 மேற்பட்ட போலீசார் ஆலய வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் ஆலய உற்சவத்தின் போது அமைக்கப்படும் வீதி தடைகளை தாண்டி யாரும் உட்செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்பதுடன் ஆலயத்திற்கு முன்பாக போலீசாரின் பேருந்து வண்டியொன்று வீதிக்கு குறுக்காக நிறுத்தப்பட்டுள்ளதோடு நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தலான சூழ்நிலையில் மக்கள் நல்லூர் ஆலய தேர் உற்சவத்தினை தரிசிக்க ஒன்று கூடினால் மேலும் வைரத்தொற்று அதிகரிக்கலாம் என்ற அச்சத்திலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.